பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இந்த நாளின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு விதை. அல்லேலூயா. கடுகு விதை என்கிற தலைப்பில் அநேக ஊழியக்காரர்கள் இதை குறித்து அநேக பிரசங்கங்கள் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தின் மூலமாக ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுத்தார். அந்த வெளிப்பாடை நான் உங்களோடு கூட இந்த செய்தியின் மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக இதை கேட்கும் பொழுது உங்களுக்கும் இதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக சொல்வோம். முதலாவதாக மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 17:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கு. இதை மேலோட்டமா நம்ம வசனத்தை படிச்சோம்னா அப்படி ஒன்றும் நம்மளுக்கு ஒரு பெரிய இது தெரியாது. இதில் என்ன, இது எப்பவுமே நம்ம கேட்ட ஒரு வசனம் தான், அப்படி என்ன இதில் விஷயம் இருக்குன்னு. ஆனால் இதில் இருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கும்போது தான் இதுக்குள்ளே இவ்வளோ ஆழமான சத்தியம் இருக்கா அப்படின்றது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். மத்தேயு 14:30 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கப்பலில் பயணம் செய்து கொண்டு ஊழியத்திற்காக போய் கொண்டிருக்கிற வேலையில் அவர் கொஞ்ச நேரம் அப்படி நித்திரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்கிற நேரத்தில் பலமான காற்று வந்து அந்த கப்பல் மீது மோதிய பொழுது அந்த கடல் கொந்தளிக்கும் பொழுது அந்த கப்பல் அமிழத்தக்கதாக குலுங்கும் பொழுது இவர்கள் பயந்து, நாம் மறிக்க போகிறோம், நடுக்கடலே நாம் சாக போகிறோம் என்று பயந்து அந்த காற்றும் கடலும் பார்த்து பயந்த ஜனங்கள், அந்த விசுவாசிகள், அந்த தேவனோடு கூட இருக்கிற ஊழியர்கள் என்ன செய்தார்கள்னா, ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று கூப்பிட்டார். அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த மத்தேயு 14:31 அற்ப விசுவாசியே அப்படின்னு சொன்ன இடத்துல நம்மளுடைய பேரை அந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ என் பேர் வந்து ஜான்சன் அப்படின்றதுனால அற்ப விசுவாசிய ஜான்சன் ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். தனிப்பட்ட முறையில் இயேசு உங்கள் பேரை சொல்லி அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்டார். உங்களுடைய மனவேதனை நீங்கள் யோசிக்கிற அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு விசுவாசிகளாக இருக்கோம், உபாசிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கோம், இன்னமும் பைபிள் வாசிக்கிறோம், சபைக்கு தவறாம நம்ம ஆராதனை கலந்து கொள்வது எல்லாம் செய்கிறோம். ஆனால் விசுவாசம் என்கிற அந்த விதை நமக்குள்ள இருக்கா? இந்த செய்தியோட தலைப்பே கடுகு விதை. அந்த விதை நமக்குள்ள இருக்கா? ஒரு சிலருக்கு ஒவ்வொரு காரியத்துல அவங்களுக்கு விதை இருக்கும். நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. சரி, நம்ம ஜெபிச்சிருக்கோம், கண்டிப்பா நம்ம நல்லா படிக்கவும் நல்லா பாஸ் பண்ணி நல்ல ஒரு ரேங்க் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் விசுவாசத்துல இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் காய்ச்சலா இருக்கு, இல்ல பரவாயில்ல ஜெபம் பண்ணா அந்த காய்ச்சல் போயிடும்ங்கிறது அவங்களுடைய ஒரு பக்கம் விசுவாசம். ஆனால் ஒரு ஆபரேஷன் செஞ்சாதான் இந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட கடுகு விதை விசுவாசம் அந்த இடத்துல அசைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலையும் அந்த ஆபரேஷன் டைம்லயும் அவங்க ஜெபிப்பாங்க, ஆனா அந்த ஜெபத்துல கடுகு விதையான விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம் நமக்கு அந்த இடத்துல கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய குழப்பம். மத்தேயு 17:20 இயேசு சொல்ற வார்த்தையை துல்லியமா நன்றாக வசனத்தை பைபிளை பக்கத்துல வச்சு குத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய விசுவாசம். நமக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா ஆண்டவர் கேட்கிற விசுவாசத்துடைய அளவுகோல் பாருங்களேன், ஒரு கடுகுக்கு ஒப்பாக வச்சிருக்கார். ஆம், நான் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அந்த பாஸ்டரை பார்த்திருக்கியா, அவர் எவ்வளவு பெரிய பாஸ்டர் தெரியுமா,
என்னம்மா ஜெபிக்கிறார் தெரியுமா, அவர் கை வச்சா என்ன அற்புதம் நடக்குது தெரியுமா, கர்த்தரோட அவர் எப்படி அவர் விசுவாசத்தில் ஐக்கியமா இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் அவர் பார்க்கணும். அவங்களாம் ரொம்ப பெரிய விசுவாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஊழியக்காரர் இவ்வளவு பெரிய ஊழியக்காரர், உலகம் தீர்க்கதரிசியாக இருக்கிறார், அவர் ரொம்ப பெரிய விசுவாசி என்று. ஆனால் விசுவாசம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. வசனம் தெளிவா சொல்றது அது கடுகு விதை அளவு தான் இருக்கும். அல்லது ஒரு கடுகு எவ்வளவு பெருசு இருக்கோ விசுவாசம் என்கிற அந்த பரிசுத்த கிருபை அவ்வளவுதான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அவிசுவாசம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே வசனத்துல சொல்லியிருக்க ஆண்டவர், இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசுடைய அளவுகோல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, கடுகு நம்மளுடைய சாதாரண ஒரே ஒரு விரல ஒட்டி அதை எடுக்கலாம். ஆனா அவிசுவாசத்துடைய அளவுகோல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலையை பார்த்து, ஹல்லேலூயா, ஒரு மலையோட சைஸ் என்ன, நம்மளோட சைஸ் என்னங்க, மலையை பார்த்து நீ தள்ளி அப்படி போன்னு சொன்னா அது போகுமா? நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல இந்த வசனத்தை நிறைய தடவை தியானித்து நான் என்ன பண்ணேன்னா, எங்கேயாவது இந்த ஊர் பக்கம் அங்க போகும்போது அங்க பெரிய பெரிய மலைகளெல்லாம் இருக்கும், அந்த மலையை பார்த்து ஒரு சுத்தி முத்தி பார்ப்போம், யாரும் இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே சொல்லி அதே வசனத்தை நான் சொல்லி பார்ப்பேன். இந்த மலை ஏதாவது கொஞ்சாவது நகருதா அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு இன்ச் கூட நகரல. அப்ப எனக்குள்ள என்ன ஆச்சுன்னா, ஓ ஒருவேளை அப்ப நான் அவிசுவாசியா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அப்ப நான் இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி போய் அன்னைக்கு ராத்திரி உடனே மறுபடியும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதே தான் ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சது இதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது போலன்னு சொல்லி அந்த ட்ரை பண்ற முயற்சியை நான் விட்டுட்டேன். ஹல்லேலூயா. இது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சிரிப்பு கூட வரலாம். ஏன்னா அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில நான் செஞ்சிருக்கேன். நான் இதுவரைக்கும் யார்கிட்ட சொல்லல, இதுதான் முதல் முறையா உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆனா இதை குறித்து நான் தியானிச்சு ஜெபிக்கிறவளைத்தான் கத்தர், அந்த மலை என்கிறது எது அப்படின்றால் உங்களை சுற்றி இருக்கிற அவிசுவாசம். அந்த மலை வேற எதுவும் கிடையாது, அதுதான் அவிசுவாசம். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும், கடுகு விதை அளவுக்கு தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் விசுவாசம்ங்கிறது இருக்கும். அதை நம்ம ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா நம்ம வச்சுக்கிட்டு அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணுமோனா, இந்த மலையை கொண்டு அல்ல, எப்பேற்பட்ட உலகத்திலேயே மிக உயரமான மலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காட்டிலும் பெரிய அவிசுவாசம் உங்களுக்கு முன்பதாக வந்தாலும் இந்த கடுகு விதை விசுவாசத்தை வைத்து நீங்கள் அதை அப்புறம் தள்ள முடியும். அளவு இன்னொரு வசனத்தை கூட நீங்க பாருங்க, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 10 வசனத்துல இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசு அந்த இடத்துல வந்து அவரை சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் பொழுது இயேசு பிரயோஜனப்படுத்திய வார்த்தைகளை நீங்க நன்றாக கூர்ந்து கவனிப்பீர்களானால், அந்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. எதற்காக இது சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 அதிகாரம் 10 வசனத்துக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னாக்கா, பிசாசு ஆண்டவரை பார்த்து ஒரு காரியம் சொல்றான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவர்களை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. படைச்சது அவரு, படைப்பாளி அவரு, அவர் தான் ஓனர், அவர் தான் இந்த உலகத்தினுடைய பிக் பாஸா இருக்கிறார். தேவையில்லாத ஒரு பொருள் வந்து நான் தான் பாஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குன்ற சிந்திச்சு பாருங்களேன். சகலத்தையும் உண்டாக்கிய தேவன்கிட்ட வந்து சொல்லுது, இது எல்லாம் உமக்கு நான் தரேன், நீ என் பாதத்துல வந்து என்னை சாஷ்டாங்கமே பணிந்து கொள்ளு அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கும் சில நேரத்துல உலக ரீதியான சில ஆஃபர்கள் வரும், குறுக்கு வழியில வரும், நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கும், அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதனால உங்களுடைய கடுகு விதை, அந்த விசுவாசம் உங்களை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. அந்த கடுகு விதை விசுவாசம் வெளியே போயிட்டா அந்த பாரமான, உங்களால சுமக்க முடியாத அந்த மலை, அதாவது அந்த அவிசுவாசம் உங்களுக்குள் வந்தும் பொழுது என்னதான் உங்களுக்கு வசனம் சொன்னாலும், நீங்க என்னதான் ஜெபிச்சாலும், நீங்க என்னதான் உபாசிச்சாலும் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா கடுகு விதை என்பது ரொம்ப சின்ன விஷயம், அதை நாம தான் ரொம்ப பாதுகாக்கணும். இப்ப புதுசா ஒரு பிறந்த குழந்தைய நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், அடிபடாம தூக்கும் பொழுது ஜாக்கிரதையா தூக்குவோம், அதை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் நம்ம கண்காணிக்கிறோம். ஏன்னா அது குழந்தை, ஏதாவது பூச்சி வந்து கடிச்சிடுமோ, கொசு கடிக்குமா, இல்ல குழந்தை பசிக்காக அழுகுதா, இல்ல குழந்தைக்கு ஏதாவது தீவரா, குழந்தை நல்லா சாப்பிடுதா, குழந்தைக்கு காது நல்லா கேக்குதா, இதெல்லாமே நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒப்பாகத்தான் இந்த கடுகு விதைங்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம்னா இந்த உலக நாம ஜெயிக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் துரத்தினார் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு.
ஆனால் நமக்கும் அதே வார்த்தைகள் அதே சத்தியத்தின் ஆழத்தை கர்த்தர் ரகசியமாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் தான் தேடி கண்டுபிடித்து எடுக்க வேண்டும். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சி நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நான் எங்க ஜப கூட்டம் நடந்தாலும் விடாம ஓடிடுவேன். ஏன்னா அப்ப வேலைகள் எதுவும் இருக்காது எனக்கு சரியா. வேலை இல்லாத நேரத்துல என்ன பண்ணணும், எங்க ஜப கூட்டம் நடந்தாலும் உடனே பைபிளை எடுத்துட்டு ஓடிடுவேன். அப்படி போய் ஒரு இடத்துல ஒரு நாள் ஜப கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரதர் வந்து மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி அப்படியே நடந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பேசிக்கொண்டு நேரம் என்கிட்ட வந்து கையை நீட்டி சொன்னாரு, பிரதர் யாருக்காவது நோய் வியாதியில இருந்தா நீங்க சந்தேகப்படாம கையை வச்சு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நிமிஷத்துல என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே ஐஸ் போல ஆகிவிட்டது. எனக்கு அது ஒரு புது அனுபவம். இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஆனதுல என்னோட கை காலெல்லாம் ஏதோ பிரிட்ஜுக்குள்ள ரொம்ப நேரமா வச்சு வெளியே எடுத்த மாதிரி குளிர ஆரம்பிச்சுடுச்சு எனக்கு. சரின்னு சொல்லி கடைசியா அவர்கிட்ட மீட்டிங் முடிஞ்சவனே போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அது முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு என்னுடைய நண்பன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தான். வரும்போது ரொம்ப வேதனையோட கூட வந்தான். என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவனுடைய ஒரு பக்கம் இடது காதை எனக்கு காமிச்சு, என்னோட காதுல இந்த சீல் ஒழுகி கொண்டே இருக்கு, பயங்கரமான வலி, என்னால் தாங்க முடியல, இந்த வலி எப்படி இருக்குன்னா இப்படி வாடுறதோட செத்து போறது எவ்வளவு மேல் என்று நினைச்சான். அப்படியாக அவனு வேதனையோட கூட வந்து அந்த காரியத்தை சொன்னான். அவன் வந்து என்கிட்ட நேரம் சொன்னான், நீ ஜெபி நிச்சயமா ஆண்டவர் ஏதாவது செய்வாரு. நான் அது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல வந்து சொன்னாரு என்று நான் எதையும் நான் சொல்லல. அந்த ஊழியக்காரர் சொன்னதுமே நான் என் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன். எப்பவும் போல நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிச்சு அந்த காது மீது கைகளை வச்சு ஆவியில நிரம்பி ஜெபிச்சு அந்த காது மீது ஜோரா ஊதி இயேசு நாமத்துல சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிச்சுன்னு சொல்லிட்டு போய் ராத்திரி நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு படு ஒன்னாவது நல்லா இடம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நான் என்னுடைய நினைவுல என்னோட மைண்ட்லயே நான் வச்சுக்கல. அடுத்த நாள் காலையில நான் தூங்கி இருக்கும்போது திடீர்னு ஓடி வந்துட்டான். எப்பவுமே யூஸ்வலா எங்க வீட்டுல வந்து ஜெபிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் 3 மணிக்கு ஆரம்பிச்சா 6 மணிக்கு தான் நாங்க வந்து ஜெபத்தை முடிப்போம், நானும் என்னுடைய சிஸ்டரும். அப்படி ஜெபிச்சுட்டு 6 மணிக்கு நான் தூங்கி இருக்கும் போது திடீர்னு ஓடி வந்தான். நான் நினைச்சேன் ஏதோ நான் ஜெபிச்சதுல மிஸ்டேக் ஆகி அவன் காது வேற ஏதாவது ஆயிடுச்சுமோ, அடிக்கத்தான் ஓடி வரான் நான் நினைச்சேன். வந்தவனே வந்து கட்டி பிடிச்சிட்டு சொன்னான், சீபு ஒழுகுறது நின்றுச்சு வலியேல இங்க பாருன்னு சொல்லி அவனோட இழுத்து இழுத்து காட்டுறான். இங்க பாரு வலியேல கொஞ்சம் கூட நீ கூட வந்தா கிள்ளி பாரு அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால கூட சொல்ல முடியல. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த சாட்சியை இந்த நாளில் நான் தியானிச்சு பார்க்கும் போது தான் புரியுது. அப்போ அந்த நாள் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த கடுகு விதையின் விசுவாசம் எனக்குள்ள இருந்து கிரியை செய்தது. காரணம், அந்த மலை போன்ற அவிஸ்வாசத்தை நான் ஒதுக்கி வைத்தேன், அதை அப்புறம் தள்ளி விட்டேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஏதாவது அவிஸ்வாசமான காரியங்கள் இருக்கா? வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் அப்படின்னும் போது கெட்டதான ஏதாவது ஒரு அவிஸ்வாசமான வார்த்தை யாராவது பேசுவாங்க. பிசாசு நம்ம கூட இருக்கிறவங்களோட தான் சேர்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான். 12 பேருக்குள்ள ஒருத்தங்குள்ளதான் பிசாசு புகுதான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அது போல நம்ம குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விசுவாசிய கொண்டே தான் அவிஸ்வாச வார்த்தைகளை கொண்டு வருவான். நாம் தான் ஜாக்கிரதையாக இயேசு பிசாசோடு வசனத்தை கொண்டு எப்படி எதிர்த்து நின்றாரோ அதே போல நாமும் எதிர்த்து நிற்க வேண்டும். எனவே இந்த வசனத்தின் ரகசியம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த பெரிய மலை என்று சொன்னது அது மலை அல்ல, அது அவிஸ்வாசம். ஒரு அவிஸ்வாசத்துடைய அளவுகோல் ஒரு மலைக்கு ஒப்பாக இருக்கிறது. எனவே இந்த மலையை அப்புறப்படுத்த உங்களுக்குள் இருக்கிற அந்த கடுகு விதை விசுவாசம் ஒன்றே போதும். எனவே விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், அதை காத்துக்கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த செய்தி நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டது மட்டுமில்லாம தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுக்கு இந்த செய்தியில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தீர்த்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.